ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து தேங்காயில் அரைமுடி அளவுக்கு அது கீனி எடுத்துகிட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க. இது கொடுப்ப முந்திரி பருப்பு 2 இலை, 3 கிராம்பு, 3 பட்டை. முந்திரி பருப்பு பாதி குக்கானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இது பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில், கிளாஸ் மாதிரி வெந்ததும் நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்க்குறேன், ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதோடு இல்லாமல் அதோடைய ராஸ் மல் போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலை. இதில் வந்து நம்ம சேர்க்குற காய்கறிகள் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தால அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாலில் வந்து எடுத்து வச்சிருந்தால தேங்காய் பால் அதில் 2 கப் எடுத்துக்கிறேன். 1.5 கப் போதும். நம்ம காய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நான் 2 கப் சேர்த்துக்கேன். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியும் சாதமும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம குக்கர் போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டு சிம்மிலே 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சாதம் கூட உடையாமல் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.